செய்திகளை தொடங்கி இது மீண்டும் காலை தென்றல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட சார்ஜ் ஏறி காலை தென்றல் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு 70% சார்ஜ் கிட்ட வந்திருப்பீங்க. என்னடா திடீர்னு சார்ஜ் பத்தி பேசுறாலே பாக்குறீங்களா? நம்மளோட உடலின் ஒரு அங்கமே ஆயிட்டு இருக்கிற ஒரு மொபைல் போன், நம்மளோட கைபேசி வந்து அது இல்லாம நம்மளால வாழவே எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. சோ அந்த ஒரு சூழ்நிலையில நம்மளோட போன்ஸை நம்ம சார்ஜ் பண்றது பத்தி ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ஃபிளைட் மோட் இல்லாட்டி ஏரோப்ளேன் மோட் அப்படின்ற மோட்ல போட்டுட்டு உங்க போனை நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இல்ல யாரு கூட ஷேர் பண்ணி ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணும்போது போன் ரொம்ப சீக்கிரமா சார்ஜ் ஆகும், வேகமா அந்த ஒரு சார்ஜ் ஏறக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். ஏன்னா எந்த சிக்னல்ஸும் அது ரிசீவ் ஆர் சென்ட் பண்ணாது அந்த டைம்ல. சோ இது ஒரு சின்ன டிப், உங்களுக்கு அர்ஜென்ட் சிச்சுவேஷன்ஸ்ல ஹெல்ப் ஆகும். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்ல முடியும். இன்னும் பெட்டர் விஷயங்கள், ரொம்ப ரொம்ப அருமையான செய்திகள், முக்கியமான ஒரு நுணுக்கமான கதைகள் எல்லாமே சொல்ல போறதுக்காக அடுத்ததா வரப்போற நிகழ்ச்சி படித்தேன் கொடுத்தேன். குமரி அனந்தனையா அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? இதோ உங்களுக்காக. பாரதியின் நாட்டுப்பற்று அளவிட முடியாதது. 1916 பாரதிக்கு ஒரு தகவல், கும்பகோணத்திலே நவராத்திரி விழாவை மிகச் சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று. அந்த விழாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு அங்கேயே போனான். அங்கே எல்லோரும் நவராத்திரி விழாவிற்கு வந்திருக்கின்றவர்கள் எல்லோரையும் பார்க்கிறான். ஒவ்வொருவரும் மழை வேண்டும் என்று பொதுவாக கேட்கிறார்கள். பிறகு மனதுக்குள்ளே அவரவரை பற்றி அல்லது அவரவர்களுக்கு வேண்டியதை பற்றி அவர்கள் கேட்டிருக்கக்கூடும். ஆனால் பாரதி என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பராசக்தி, இந்த நாடு விடுதலை பெற்று நல்ல உரிமை பெற்று சுபிட்சமாக வாழ வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் பராசக்தி என்று கேட்கிறான். தன் வீடு, தன் மாடு, தன் மனைவி, தன் மக்கள் தான் என்று கொஞ்சம் கூட நினைக்காமல் விடுதலை பெற்று இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணியவன் பாரதி. இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பான். அவன் சொல்லுகின்ற பொழுது சொல்வான், நமது தொழில் கவிதை, நமக்கு தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொல்லுகின்றவன் எப்போதும் விடுதலை வேண்டும் என்பதே தனது குறிக்கோள் என்று சொல்வான் அல்லவா. அந்த தாய்நாட்டிற்கு அன்போடு இருந்தது மட்டுமல்ல, விடுதலையும் வேண்டும் என்று எப்போதும் சிந்தித்தவன் பாரதி. எங்கு பார்த்தாலும் வாகனங்கள் எழுப்பும் ஒலி தாங்க முடியவில்லை. முன்பு கூட இன்ன வாகனத்திலே இவ்வளவு ஒலி இருக்க வேண்டும், இன்ன வாகனத்திலே இவ்வளவு ஒலி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்போது அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. ஒரு காலத்திலே நான் தனி அமைப்பு வைத்திருந்த போது செவிப்பறை கிழிக்கும் ஒலி அலறலை எதிர்த்து போர் என்று கார்களை கூட மறைத்து இவ்வளவு பெருஞ்சத்தம் போட்டு நீங்கள் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்துகின்ற பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தினோம். ஆனால் இப்போது யாரும் அதை பற்றி சொல்வது இல்லை. ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். 1985 ஜூலை 9 ஒலி மாசு என்பது தொடர்ந்தால், நாய்ஸ் பாலியூஷன் தொடர்ந்தால், இனிமேல் பிறக்கின்ற குழந்தைகளிலே 90% குழந்தைகள் செவிட்டு குழந்தைகளாகவே பிறக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். பாபா என்று சொன்னால் அது சிரிக்காது. ஏன் தெரியுமா? காது கேட்காது. இந்த நிலை நமக்கு வர வேண்டுமா? நம் வாரிசுகளுக்கும் நமக்கும் வர வேண்டுமா? அதனால்தான் 1985 சட்டமன்றத்திலே கூட சொன்னேன், எப்போதும் குழந்தைகள் மனிதர்கள் அத்தனை பேருமே மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சு பயிற்சி என்பது காலையிலே ஒரு இடத்தில் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு மூக்கு வழியாக வெளியே இருக்கின்ற காற்றை உள்ளே இழுத்து
நெஞ்சிலே கொஞ்ச நேரம் நிறுத்தி வெளியே விடுவதுதான். இதற்கு யோகா என்றும் சொல்வார்கள், மூச்சு பயிற்சி என்றும் சொல்வார்கள். இன்று ஐக்கிய நாடுகள் சபையே இதை உலகத்தார் பின்பற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறது. நமது குழந்தைகளை மட்டுமல்ல மனித இனத்தையே காப்பதற்கு இந்த மூச்சு பயிற்சி பயன்படும் என்பதை நினைவிலே வைப்போமாக. நம்பர் ஒன்னு சொல்ற டூத்பேஸ்ட்லாம் அழகு சாதன பொருட்களை தான் விற்கிறாங்க, ஆனா 60 வருஷமா தரத்திலையும் விற்பனையிலும் நம்பர் ஒன்னா இருப்பது கோபால் பல்பொடி மட்டும்தாங்க. கோபால் பல்பொடி. ஜலதோஷம், உடல் வலி எதுவா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. இந்த வயசுலயும் என் சுறுசுறுப்புக்கும் ஆரோக்கியத்துக்கு காரணம் அஞ்சால் மட்டும்தான். ஜலதோஷம், உடல் வலி மற்றும் மூட்டு வலிகளுக்கு சிறந்த நிவாரணம் அஞ்சால். திருநெல்வேலி மண்ணில இருந்து சென்னைக்கு போய் குறைஞ்ச விலையில துணி நகை பாத்திரம் எல்லாம் மக்களுக்கு கொடுத்து வியாபாரத்துல ஒரு புது யுக்தியை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன நம்ம அண்ணாச்சி செல்வரத்னம் ஐயாவுடைய கடை இப்ப உங்களுக்காக உங்க மண்ணிலேயே. சரவணா செல்வரத்தினம் இப்போது திருநெல்வேலியில். இனி திருநெல்வேலி மக்களுக்கும் தினம் தினம் ரத்தினம் சரவணா செல்வரத்தினம். லல்லல்ல போகலாம் வசந்தம் போகலாம் பங்களாம் நம் வசந்தன் கோவில் வசந்தன் கோவிலம் மகிழ்ச்சியில் பொங்குதே. ஹோட்டல் சரவண பவன், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், புதுடெல்லி, இப்போது வெங்கட் நாராயண ரோட், டி நகர். வாஷிங் சோப்னா கண்ணு முடிக்கிட்டு அரசன் சோப் தான் பெஸ்ட்னு வாங்கலாம். மனசார சொல்றேன், அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கோவை கிராஸ்கட்ரோட், காஞ்சிபுரம் எஸ்எம்சில் சின் திறப்பு விழா சலுகை. 3 சேலை வாங்குங்க, 1 சேலைக்கு மட்டும் பணம் கொடுங்க, மற்ற 2 சேலைகளும் ஃப்ரீ ஃப்ரீ. ₹9,999 முதல் ₹99,999 வரையிலான சரித்திரம் படைக்கும் பட்டு விற்பனை. இச்சலுகை காஞ்சிபுரம் எஸ்எம்சில் சின் சென்னை, கோவை, காஞ்சிபுரம், பெங்களூரு விற்பனையகங்களிலும். உறங்கும் போது அதிக வெளிச்சம் இருக்க கூடாதாம். ஹபியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் அதிக பிரகாசமான வெளிச்சத்தில் உறங்குபவர்களுக்கு வரக்கூடிய துன்பமான நோய்களை பற்றி கூறுகிறார்கள். அதிக வெளிச்சத்தில் தூங்குவதால் வரும் ஆபத்தை கண்டுபிடிக்க எலிகளை பயன்படுத்தினார்கள். அதிக வெளிச்சத்தில் தூங்கிய எலிகள் அவர்களுடைய மூளையிலே ஒரு கட்டி ஏற்பட்டு துன்பம் உண்டாகியதை கண்டார்கள். மனிதர்கள் புரோஸ்டேட் கேன்சர் என்று சொல்லுகின்ற நோய் வருவதற்கு, புற்றுநோய் வருவதற்கு, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு அதிக வெளிச்சத்தில் தூங்குவதும் ஒரு காரணம் என்று கண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம் வீடுகளில், அதாவது பழங்காலத்தில், ஒரு சிறு அகல் விளக்கை தொடர்ந்து எரிய விட்டுவிட்டு மற்ற விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுவார்கள். இது எண்ணெயை மிச்சப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, உடல்நலத்தை பேணுவதற்கும் கூட. அதோடு திரியிலே எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்குகளை ஊதி அணைத்தால் சுடர் அணையும், புகை தொடர்ந்து வரும். இது உடல்நலத்தை பாதிக்கும். எனவே எரியும் திரியை ஊதி அணைக்கக்கூடாது, எண்ணெய்க்குள் இழுத்து விட்டுவிட வேண்டும். ஒரு சிறு அகல் விளக்கு மட்டும் வீட்டில் எரிந்தால் இரவிலே எழுகின்ற பொழுது கால் எதிலாவது இடித்து தடுமாறி நாம் விழுந்து விடாமல் இருக்கின்ற அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். பழங்காலத்திலே நமது வீடுகளில் மாடக்குழி என்று ஒன்றிருக்கும், அதிலே ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். ஆக பழையவர்கள் எத்தனையோ சிந்தனையோடு செய்ததை நாமும் சிறப்பாக பின்பற்ற வேண்டும். ஒரு அற்புதமான இசைக்கலைஞர், அவர் நாதஸ்வரத்திலே வாசிப்பவர். கவிஞர் கண்ணதாசன் சொன்னபோது சொன்னார், எங்கனம் கற்றான் இந்த சின்னதோர் குழலுக்குள் சகத்தையே உருட்டும் பாடம், எங்கனம் கற்றான்
இந்த சின்னதோர் குழலுக்குள்ளே சகத்தையே உருட்டும் பாடம் என்று சொன்ன அந்த ராஜரத்தினம் அவர்கள், திருவாவடுதுறை ராஜரத்தினம் அவர்கள், ஏவி மெய்யப்பன் செட்டியார் நாதசுரத்தில் தோடி ராகம் வாசிக்க சொல்லி அதை இசைத்தட்டாக்கி பல்லாயிரக்கணக்கிலேயே விநியோகம் செய்தார், விற்றார். அவருடைய புகழ் மேலும் 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 உயர்ந்தது. அவருக்கு தோடி ராஜரத்தினம் என்றே பெயர் வந்தது. டாக்டர் சுப்பராயன் என்று நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர், நேருவினுடைய அமைச்சரவையிலே இடைக்கால சர்க்கார் இருந்த போதும் சுதந்திரம் பெற்ற போதும் அமைச்சராக இருந்தார். இடைக்கால சர்க்கார் வந்து பூரண சுதந்திரம் வருகிற பொழுது டெல்லி கோட்டையிலே நேரு பெருமகன் நமது சுதந்திர தின கொடியை ஏற்ற வேண்டும். அந்த சுதந்திர தின கொடி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவிலே 15ஆம் தேதி பிறப்பிலே பறக்க வேண்டும். அந்த கொடிக்கு முன்னால் அற்புதமான ஒரு இசை கேட்டது. எல்லோரும் அப்படியே மயங்கி நிற்கின்ற அளவுக்கு ஒரு இசை கேட்டது. அந்த இசை நாதஸ்வர இசை. அந்த இசையை வாசித்தவர் யார் என்றால் டி என் ராஜரத்தினம் பிள்ளை. அதை வாசிக்குமாறு கொடியேற்றுவதற்கு முன்பு இந்த மங்கள இசை வரட்டும் என்று சொல்லி அவரை வாசிப்பதற்கு பரிந்துரை செய்தவர்தான் டாக்டர் சுப்பராயன். அப்படிப்பட்ட அற்புதமான சுதந்திர தினத்தன்று தனது நாதசுரத்தை வாசித்த அந்த ராஜரத்தினம் பிள்ளையினுடைய பெயரால் இப்பொழுது முத்தமிழ் பேரவை என்று நமது கூவம் ஆற்றின் பக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான நினைவு சின்னம் இருந்து கொண்டிருக்கிறது. என்றென்றும் நாதசுர ரத்னமாக இருக்கின்ற ராஜரத்தினம் பிள்ளையினுடைய புகழ் வளர்க. குமரி அனந்தரையா சொன்ன மாதிரி லைட் பொல்யூஷன் அண்ட் சவுண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன்ன்றது ரொம்ப ரொம்ப கன்சர்ன் தரக்கூடிய ஒரு விஷயமா ரொம்ப ஆண்டு காலமாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த லைட் பொல்யூஷன் அப்படின்றது வந்து எக்ஸஸ் லைட் நம்மளோட வெஹிக்கல்ஸ்னாலையும் ஹைட் அவர் பில்டிங்ஸ்னாலையும் எல்லா ஒரு அந்த ஸ்கை லைனே மறைக்கிறதுனால நம்மளால நட்சத்திரங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய நம்மளோட நேச்சுரல் லைட் சோர்ஸே பார்க்க முடியாம போகுது. எல்லாமே பொல்யூஷன் கிளவுடால மறைஞ்சு போயிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டிராஃபிக் அதிகமாக இல்லாத ஒரு ரேர் ரிமோட் ஏரியாவுக்கு போகும்போது மட்டும்தான் வானம் ஃபுல்லா கண்ணாடி செதறி கொட்டின மாதிரி நட்சத்திரத்தை பார்க்க முடியுது, இல்லைன்னா நம்மளால ஸ்டார்ஸை பார்க்கவே முடியல. ஸோ இந்த ஒரு கன்சர்னையும் நம்ம வந்து எப்படியாவது அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், ஷேர் பண்ணி ஏதாவது நம்ம ஒரு ஃபார்மேட்டிவா பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஒரு கடமையா இருக்கு. ஸோ நம்ம நட்சத்திரத்தை பத்தி பேசணும். இப்போ நம்மளோட ரியல் லைஃப் ஸ்டார்ஸ், அதாவது அதை கதாபாத்திரமா நடிச்சு கொண்டு வரக்கூடிய அந்த ஆக்டிங் ஹீரோஸ் பண்ண பாடல்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சினிமா ஸ்டார்ஸோட பிலிம் சாங்ஸ் இப்ப போகும்போது பாட்டு வரும், இதோ உங்களுக்காக. இப்ப நம்ம வந்து ஒரு கதை அப்படின்னு யோசிக்கும் பொழுது சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். பட் நம்ம ரியல் லைஃப்லேயே நடக்கிற நிறைய ஸ்டோரிஸ் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த குட்டி குட்டி ரியல் இன்சிடென்ஸே வந்து நம்ம நினைச்சு பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு சிரிப்பு வரும், ஒரு நகைச்சுவை உணர்வு வந்து நம்மளுக்குள்ளேயே வந்துடும். ஸோ அப்படி நான் கேள்விப்பட்ட ஒரு கதை தான் இது. ஒரு வயசான ஜோடி, தாத்தா பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 வருஷமா கல்யாணம் ஆகி இருந்தவங்க, அவங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறையுமே இருந்ததே கிடையாது. முழுக்க முழுக்க கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள சீக்ரெட்ஸே எதுவுமே இருக்கலையா. அப்போ ஆனா இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி மட்டும் ஒரே ஒரு ஷூ பாக்ஸ் அவங்க கிட்ட வச்சிருந்தாங்களாம். அந்த ஷூ பாக்ஸ் வந்து அவங்க கபர்ட்ல இருந்திருக்கு. அதுக்குள்ள மட்டும் என்ன இருக்கு, எப்பவுமே நீ திறந்து பார்க்க கூடாது, என்ன கேட்கவும் கூடாது அப்படின்னு அவங்க வந்து தாத்தா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. தாத்தா வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அக்ரி பண்ணி 50 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஓடிடுச்சு. அந்த பாட்டிக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகுது, இதுக்கு மேல அவங்களால மீண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த தாத்தா வந்து இப்பயாச்சும் எனக்கு சொல்லுவியா அது என்ன இருக்குன்னு, ஏன்னா இதுக்கப்புறம் நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாமே போயிடும் அப்படின்னு கேட்கும்பொழுது சரி அந்த தப்பாவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க படுத்த படுக்கையா கிடக்காங்க. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல 2 உளன் பொம்மைகள் இருக்கு, அதாவது நெய்யப்பட்ட உளன் பொம்மை. இந்த பொம்மையை தான் நீ மறைச்சு வச்சிருந்தியா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்கும்பொழுது அந்த பாட்டியை சொல்றாங்க, இந்த பொம்மையை பண்ண சொல்லி கொடுத்தது என்னோட பாட்டி எனக்கு. எப்ப வந்து நம்ம கல்யாண வாழ்க்கையில நம்மளுக்குள்ள ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்னு வருதோ, உங்க மேல அதீத கோவம் எனக்கு வருதோ, அப்போ உங்க கோவத்தை உங்க மேல காமிக்காம ஒரு சின்ன ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டா அந்த கோவத்தை அதுல நான் வெளிப்படுத்தின மாதிரி ஆயிடும், அந்த டைம் வந்து அதுல போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தாத்தாக்கு ஒரே சந்தோஷம், அப்ப இவ்வளவு 50 வருஷத்துல எனக்கு என் மேல உனக்கு 2 வாட்டி தான் கோவம் வந்துச்சா அப்படின்ட்டு. அது
மட்டும் இல்ல, அந்த டப்பாவில இன்னொரு ஒரு பொருள் இருந்துச்சு, ஒரு சின்ன என்வலப், ஒரு கவர். அந்த கவர்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் கேஷும் இருந்தது. இவ்வளவு காசு வரை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த காசுக்காக அவருக்கு சந்தோஷம், அந்த ரெண்டு பொம்மையை பார்த்தோம் அவருக்கு சந்தோஷம். அவங்க சொல்றாங்க, இந்த பொம்மை, இந்த பொம்மை வந்து ரெண்டு தான் இருக்கு, பட் அந்த காசு இதனால வந்துச்சுன்னு கெஸ் பண்ணுங்கன்னு. அந்த தாத்தா யோசிச்சு பாக்குறாரு, எனக்கு சத்தியமா இவ்வளவு காசு நீ எனக்கு தெரியாம எப்படி சேர்த்து வச்சேன்னு தெரியல அப்படின்றாரு. நான் உங்க மேல கோவப்பட்டு செஞ்ச மிச்ச பொம்மைகளை வித்துட்டேன், வித்து வந்த காசு தான் இது அப்படின்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு 50 லட்சம் அவங்களுக்கு வர அளவுக்கு அவங்க பொம்மைகள் செஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு கோவப்பட்டிருந்திருக்காங்க, அதை வெளியில காமிச்சுக்கல, அவ்வளவுதான். சோ ஒரு காம்ப்ரமைஸ், நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னால எவ்வளவு விஷயங்கள் நம்ம தவிர்க்கலாம். அந்த கோவத்தை வெளிப்படுத்தாம நம்ம வேற முறையில அந்த டைம் நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்காம நம்ம பாத்துக்கலாம். நம்மளோட மேடம் நம்பிருந்தில வந்த வித்யா ரகு அவங்க சொன்ன மாதிரி, நம்ம யார் கூட பழகிறோம், எப்படி நம்மள வந்து இளமையா வச்சுக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட சிப்பிகளை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். யார் யாரு நம்மள சிப்பியா நம்மளுக்கு செலக்ட் பண்ணா, நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கல் வடிவமா நம்ம இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஆக்சுவல் ஸ்கல்ப்சர் நம்மளோட நம்ம உள்ள இருக்கிறது வெளியில வரத்துக்கு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம தான் அந்த ஒரு பாதையை நம்ம சூஸ் பண்ணணும். சோ இந்த ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜோட மீண்டும் ஒரு காலத்தென்றல் உங்களை சந்திக்கும் வரை மேல மேல தொடர்ந்து பொதிகை ப்ரோக்ராம்ஸ் நீங்க பாத்துட்டே இருங்க. பாத்துக்கிற பொதிகை பாக்குற ஒரு ஒரு செகண்டும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கிடைக்கும். உங்களை புன்னகையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மீண்டும் ஒரு காலத்தென்றல் சந்திக்கும் வரை ஒன்ஸ் மோர் சி யூ தென், பாய், வணக்கம்.